قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما جعلنا لبشر من قبلك الخلد فإن مت فهم الخالدون. وقال: إذا كل نفس ذائقة الموت. قال نبينا صلى الله عليه وآله وسلم: إن النفس لن تموت حتى تستكمل رزقها، أو كما قال عليه الصلاة والسلام. كنيت قولي وغيري أمي لي وكواليان ترنم كواليان يرتل بيسودن سرمم دان சந்தோஷமாக இருக்கும் பொழுது நல்லா பேசலாம், சிரிக்கலாம். ஒவ்வொருத்த வீட்டிலையும் குடும்பத்திலையும் ஒரு ஒரு சகோதரனை இழந்த மாதிரி ஒரு கவலையில நாங்க இன்னைக்கு இருக்கிறோம். யார்கிட்ட கேட்டாலும் சுபஹானல்லா, நல்ல புள்ள, நல்ல புள்ள, சுபஹானல்லா. எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? ஒரு ஜனாசா போகுது, சஹாபிய சொன்னாங்க, நல்ல மனிதன் நாயகன் சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஜபத்தின அவர் சொர்க்கம் வாஜிபாய். ஏன்னா அந்தும் ஷுஹதாவுல்லாஹி ஃபில் அர்த், பூமியில நீங்கதான் அல்லாஹ் சாட்சியாளர்கள். உங்களோட முடிவு தான் அல்லாட முடிவு. அப்ப நான் புள்ளங்கிட்ட விசாரிக்கிறேன், நல்ல புள்ளையா, நல்ல கனிவா பேசுவாராம், இரக்கமா பேசுவாராம், சுபஹான் அல்லாஹ். கவலையான விஷயம், வாலிபுள்ள பாரு. ஒரு வாலிபர் கனடாக்கு வரும் பொழுது என்னெல்லாம் கற்பனையோடு வருவாரு, என்னெல்லாம் யோசிப்பார். ஆனா வரக்குள்ள சொல்லுவாரா அம்மாட்ட, அம்மா நான் கனடாக்கு போறேன், அங்க சரியான அதாவது பனி ஐஸ்ன்னு நான் கேள்விப்பட்டேன், அந்த கூதல நான் எப்படிமா தகச்சத்து ஒரு வேடி கேட்டாரா. எப்படி வார்த்தை சகோதரர்கள், எப்படி தெரியுமா? பைத்தியம் இல்லாத வாலிபனை பார்த்து அல்லாஹ் ஆச்சரிய வர்றான். வாலிபம் ஒரு பைத்தியம் சோதர்களே. சினிமா பைத்தியம், ரெஸ்லிங் பைத்தியம், ஃபுட்பால் பைத்தியம், கிரிக்கெட் பைத்தியம், போன் பைத்தியம், வாட்ஸ்அப் பைத்தியம், பேஸ்புக் பைத்தியம், இது ஒரு பைத்தியம். அந்த பைத்தியத்துக்கு மத்தியிலே யாராவது ஒரு வாலிபன் பைத்தியமா, தொழுகையின் பைத்தியமா, அவனை பார்த்து அல்லாஹ் ஆச்சரிய வர்றான். வாலிபர்களே, அல்லாவுக்காகவே சிந்திங்க, நல்ல ஒரு படிப்பினை. காலம் இல்ல, யாரும் சொல்லிடுவானா இவர் யா வேலைக்கு போறதுனால மௌத்து இல்ல? நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாசலை துறக்குன்னாங்க. அரபில லவ் என்ன? செய்யாமல் இருந்திருக்கலாமே, போகாமல் இருந்திருக்கலாமே. இந்த வார்த்தை ஷைத்தான் வார்த்தை. இவர் போனாலும் போகலாம். மௌத்து இன்ன நஃப்ஸ லன் தமூத் ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்கஹ. நிச்சயமாக அல்லாஹ் மேல சத்தியமாக, ஒரு மனிதனுக்கு மௌத்து வராது அவனுடைய ரிஸ்க் முடியாம. ஒரு சொட்டு தண்ணி இருக்குதா மௌத்து வராது. அமான் என்ற தம்பி, அவரும் இதே வாகனத்துல தான் போனார். அவர் இன்னைக்கு இருக்கிறார் இல்லையா? கண்ணியமானவர்களே, நேரம் காலம் குறிக்கப்பட்ட பிறகுதான் மௌத்து வருகிறது. நாம் உலகத்துக்கு வருகிறோம். அதனால் தொழுகையோட சம்பந்தம் வச்சுக்கோங்க, மஸ்ஜிதோட சம்பந்தம் வச்சுக்கொள்ளுங்க, பள்ளியோட இணைங்க. நீங்க எங்க இருந்தாலும் சரி, வாலிபர்களே, சைத்தான் சொல்லுவான் பள்ளிக்கு பக்கத்துல இருக்காது, எங்கேயாவது போயிரு, இவங்களுக்கு பக்கத்துல இருந்தா சிரமம். நீங்க எங்க இருந்தாலும் ஒரு நாளைக்கு வரும், இங்க வரணும், மஸ்ஜிதுக்கு வரணும். கண்ணியமானவர்களே, நல்ல இறக்கமாக, பண்பாக, அனைவரோட பாசமாக பழகக்கூடிய ஒரு சகோதரன், அவரோட பேரும் முஹம்மது ஹசன் தானே. ஹசன் தான் அர்த்தம், அழகான பேரும் அழகு, அவர் செயலும் அழகு. சொன்னாங்க, இந்த உலகத்தில் யார் சொட்டானவர்களோ, மிருதுவானவர்களோ, அவர்களோட மடக்குகளும் மிருதுவா தான் நடந்து கொள்வார். கபருக்கு போனா அல்லாஹ் இவரோட நடினமா தான் நடந்து கொள்ளுவான். ஏன்னா அவர் சொஃப்டான ஆளா, மாஷா அல்லாஹ், சிரித்த போதும் தொழுகை ஆளு, மாஷா அல்லாஹ். கண்ணியமார்களே, பாப்பா இல்ல, பாப்பா இல்லாம இந்த புள்ள எவ்வளவு கற்பனையோட வந்திருக்கோம். அம்மாவோட பார்க்கணும், நானாவ பார்க்கணும், தங்கச்சிகளை பார்க்கணும். தப்பே கிடையாது, சொல்லி ஒரு ஷஹீத். சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனைவிக்காக
உம்மக்காக பாப்பாக்காக குடும்பத்துக்காக எவன் சம்பாதிக்க போறானோ வஹுவ ஃபி ஸபீலில்லாஹ் அவர் அல்லாஹ்வுட பாதையில் இருக்கிறான் மௌத்தாயிட்ட ஷஹீத் வேற யாரும் சம்பாதிக்க போறான் நான் ஒரு எப்படியாவது அந்த சைக்கிளை வாங்கிக்கிறனும் எலக்ட்ரிக்கல் சைக்கிள் வாங்கிக்கிறனும் நான் ஊபர் செய்யணும் எனக்கு கடன் இல்லாமக்கணும் நானும் படிக்க வைக்கணும் தங்கச்ச இது தப்பா சகோதரர்களே நல்லத்தில் நல்ல பாப்பா இல்லை அந்த குறையனா உமக்கு நிவர்த்தி செய்யணும் உமாவோட நான் இருக்கணும் உமாவும் இந்த புள்ளியோட சரியான இறக்கணும் உமா நீங்க கவலைப்படாதீங்க நீங்க கவலைப்படாதீங்க அல்லாஹ் சொர்க்கத்தில் இந்த புள்ளி அவங்க சேர்ப்பா இதுல எந்த சந்தேகமே கிடையாது நாங்க சேர்ந்து வாழ்கிடம் சொர்க்கம் அங்க பிரிவில்லை ஏன்னா சொர்க்கத்துக்கு போக நல்லா சொல்லுவானா நீ என்ன தனியா சொர்க்கத்துக்கு போற உமா பையன் கூட்டிட்டு போ மனைவியும் கூட்டு போத்தையும் பிள்ளைகளையும் கூட்டு போ சொர்க்கத்துல தனியா தான் இருக்க சொர்க்கம் கூட சகோதரிகளே உம்மா பாப்பா இல்ல இருக்க அது அல்லாஹ்வுக்கு தெரியும் அதான் அல்லாஹ் சொல்றான் அந்த பிள்ளைகள்